பிரச்சனைகளையும் தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளையும் இங்கே காலையிலிருந்து பல்வேறு தலைவர்கள் தங்களது கருத்துக்களை உதிர்த்திருந்தாலும் ஒற்றை பாடலின் மூலம் என்னுடைய சகோதரன் இங்கே பாடியதிருக்கிறது. அவர் உடலிலே ஊனமிருந்திருக்கலாம், ஆனால் அவரது உள்ளத்திலும் அவரது சிந்தனையிலும் ஒட்டுமொத்த தமிழர்களும் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை அவரது பாடல் காட்டுகிறது. இதைவிட தெளிவாக தமிழகத்தின் பிரச்சனையை சொல்லுவதற்கு இங்கே யாருமே கிடையாது. அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் உள்ளூர் கூட்டத்தில் ஒரு மாபெரும் அறவழி போராட்டம் ஒன்று நடந்துச்சு. இந்த திரைப்படங்களில் ஒத்த கையில் ஜீப்பை தூக்கி விடுறவங்க, ரெட்டை காலில் ஹெலிகாப்டர் பிடிக்கிறவங்க, ஒரே அடியில் 10 பேரை சுற்றி விடுறவங்க, இவர்கள் எல்லோரும் அமைதியாக அறவழி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது 2 சக்கர வாகனத்தில் ஒரு வீல் சேரில் வந்து பாடிட்டு தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை அப்படியே கொட்டிட்டு போன, நீ தான் நிஜமான ஹீரோ, நீ தான் ஹீரோ. காலம் அவர்களை திரையில் உருவாக்கி இருக்கிறது, ஆனால் உன்னை எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய உள்ளத்திரையில நீ தான் ஹீரோவா. அவர்களுக்கு வயசாகி போனால் மேக்கப் கலைஞ்சா கலைஞ்சிருவாங்க, நீ என்றைக்கும் களைய மாட்டேன். இங்கே பேசியவர்கள்லாம் நிறைய சொன்னாங்க, கூட்டம் கம்மியாக இருக்குது, ரொம்ப குறைவான கூட்டமாக இருக்குது. நான் பார்த்தேன், இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வரணும், அவங்க வரணும்னு. உலக வரலாற்று எப்பொழுதெல்லாம் தன் இனத்திற்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வெகுட்டு எடுத்தது மானமுள்ள சிறு கூட்டம் மட்டும்தான், அது எல்லா நாடுகள் வரலாறுகளும் பண்ணுறாங்க. அப்ப இந்த சிறு கூட்டம் தான் எப்பொழுதுமே வென்று கொடுக்கும், அது வென்று கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கேன்னா, இன்னமும் இந்த கர்நாடக தேர்தல் முடிஞ்ச உடனே இது நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தள்ளி போடுவாங்க மத்திய அரசுன்னு. இன்னும் சிலர் சொல்றாங்க, இல்லை இல்லை இது நிரந்தரமாகவே அமைக்கப்படாதுன்னு. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல நிரந்தரமாகவே அமைக்கப்படாத ஒரு சூழல் இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டத்தில் பார்த்த ஒரு 3 விஷயங்களை பார்த்த பின்னால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த மக்கள் போராடி வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அதில் முதல்ல ஒரு என்னென்னா, இங்கே பேசின ஒரு ஐயா ஒருத்தருங்க, எனக்கு ஒரு பெரியவர், எனக்கு வந்து அழகாக பேச தெரியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அழகா பேசி பேசிதான் மத்தியிலயும் மாநிலத்திலயும் உட்கார்ந்துருக்காங்க தலைமையில. எங்களுக்கு அவங்கெல்லாம் தேவையில்லை, அவங்களாம் ரொம்ப அழகா பேசுவாங்க. எங்க அண்ணன் தான் அடிக்கடி நடிச்சு காட்டுவாரு, மோடி எப்படி பேசுவாரு, இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து. ஆனா அழகா பேசியவர்கள் தேவையில்லை, ஆண்மையோட நீங்க இங்க பேசுறீங்க பாருங்க. அழகா பேசுறது அதுக்கு நிறைய பேர் இருக்கான், ஆண்மையோடு பேசுவதற்கு தான் இங்க ஆட்கள் தேவை. அதனால முதல் நம்பிக்கை. ரெண்டாவது நம்பிக்கை என்னென்னா, இந்திய தேசத்தில் வந்து வல்லரசாக போகுது, உலக நாடுகள் பூரா இந்தியாவை பார்த்து பயப்படுது. இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் வந்து எல்லா நாடுகளுக்கு போனாலும் அவர் வரவேற்பு கூடுது, எல்லா நாடுகளும் அவரை பார்த்து அஞ்சுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அவர் தமிழகத்திற்கு வரும் பொழுது எல்லா விதமான படைகளும் அவருக்கு பாதுகாப்பு இருக்கு, அவர் மக்கள் நேரடியாக சந்திச்சு வரல. பக்கத்து நாட்டுக்கெல்லாம் போவாராம், எல்லா நாட்டையும் அச்சுறுத்து வரான். சொந்த நாட்டில் மண்ணில் ஒரு தமிழ் மாநிலத்தில் அவர் மக்களை சந்திக்க வர பயந்துக்கிட்டு வானூர்தியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே ஒரு தமிழச்சி பேசுனாங்க பாருங்க, அப்பா நான் தனியாக தான்ப்பா போகிறேன் தஞ்சாவூர்ல மகன் அதுதான் ரெண்டாவது நம்பிக்கை. சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணாலும் என்ன நினச்சிக்க, ஆனால் என்னுடைய கருத்து இதுதான், நான் தனியாக தான் போகிறேன்னு ஒரு எச்சரிக்கை மணியும் உனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது ரெண்டாவது நம்பிக்கை. மூணாவது நம்பிக்கை என்ன தெரியுமா, இங்கே இப்போ தமிழகத்தில் ஒரு புதிய கலாச்சாரம் பிறந்திருக்கிறது, அது தனது கொள்கைகளையும் சிந்தனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழர்கள் என்ற ஒற்றை குடையின் கீழ் இணைவதற்காக எல்லா கொடிகளையும் தூக்கி எறிந்துவிட்டு இறுதியாக தப்பிக்க வந்திருக்கீங்க பாருங்க. இந்த கொடி இது சாதாரணமா நினைக்காதீங்க, இது பல வரலாறுகளை படைக்க போகுது. இதுதான் என்னுடைய மூன்றாவது நம்பிக்கை. அப்ப நான் நம்புறேன்.
காவேரி மேலாண்மை வாரியம் எப்படியா அமைஞ்சிடும். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அங்கே போறேன் பேசுவாங்க, இந்த ஒத்தேடி பாதையில இவ்வளவு தூரம் கடந்து வந்துருமா, நாங்க சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வந்த எங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கான உரிமை கிடைக்கும் முறை நாங்கள் போராடுவோம். எப்படி போராடுவோம்னா, அது பாராளுமன்ற வரைக்கும் வந்து நின்று போராடுவோம். நீங்க நாங்க ஓட்டு வாங்கி உள்ள வந்து போராடுவோம் நினைக்காதீங்க, உங்களை நடத்த விடாம போராடுவோம். அங்கே வந்து டெல்லியிலே வந்து நிற்போம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்ப சிலர் இங்க பேசும்போது ரொம்ப சகோதரர் இயக்குனர் சேகர் கூட பேசும்போது இது இந்தியா நம்ம நாடுன்னு சொல்லுங்க என்ன, அப்பதான் கேஸ் யூஸ் போடாம இருப்பாங்க. நீங்க மேடையில உட்கார்ந்ததுக்கே உங்களுக்கு மேல கேஸ் இருக்கு, அப்புறம் நீங்க இது இந்தியா நம்ம நாடுன்னா நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம், அதை சொன்னாலும் நம்மளை நம்பாட்டாங்க, அதை ஒரு நாள் கூட சொல்ல மாட்டாங்க, காவல்துறைக்கும் நன்றி அப்படின்றாரு. காவல்துறை யாருங்க, அது யாரு, அண்ணே என் தம்பி என் சித்தப்ப பெரிய என்ன செய்யறது, காவல்துறை தொடர்ந்து தப்பு தான் பண்றாங்க. ஆனா அந்த தப்ப நாங்க சரி செஞ்சோம் பாத்தீங்களா, நாங்க அதை சரி செஞ்சது வந்து எங்களுக்கு என்றைக்குமே அதிகாரிகள் இல்ல, எதிரி ஆட்சியாளர்கள் தான் எதிரி. அதிகாரத்தின் உயர் அதிகாரத்தில் இருந்து ஆத்திரிக்கிறா பாருங்க, அவன் தான் எதிரி. அதுக்கு எங்களுக்கு யாருமே நாங்க கணக்கு பார்க்க மாட்டோம், எல்லோருமே எதிரி தான். ஒருவேளை அப்புறம் நிறைய பேர்லாம் சமீப காலத்துல போராட்டங்கள்ல ஈடுபடுறவங்களை வந்து கடலூர் தீபனுக்கு மிகப்பெரிய வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. நானெல்லாம் கடலூர் தீபனை வந்து முட்டாசில் இருக்கிற ஒரு குற்றவாளியாக தான் இப்போ பார்க்குறேன். காலம் ஒரு நாள் மாறும், உண்மை தமிழன ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே கடலூர் தீபன் போக்குவரத்து துறை அமைச்சராக உட்காரலாம். வரலாறு இப்படித்தான் பார்த்துருப்போம். நீங்க நீங்க எங்களை என்னதான் நசுக்கினாலும் அதை தாண்டி ஒரு சரித்திரம் படைப்பான் தமிழன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் சினிமாக்காரன் மேடையில் பேசுவாங்க, நாங்கள் செயலை ஈடுபடுவோம், எங்களது இழந்த உரிமையை மீட்க என்னை போன்றவர்கள் உயிரை கொடுத்து மீட்கவும் தயாராக இருக்கிறார். இந்த காவிரியை மீட்க என்னுடைய உயிர் உனக்கு பணயமாக வேணும்னா அதை நான் தர்றேன், ஆனால் எப்படி தர்றேன்னு உனக்கு நான் சொல்ல மாட்டேன், தருவேன். நன்றி, வணக்கம்.